ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் என்ஆர்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்திங்கன்னா, கம்மின்ஸ் இந்தியா. அதாவது இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். சின்ன வீடியோ தான். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபேட்டன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இது ஒன் டே ஷார்ட் வச்சுருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து நெக்லைனு, ஓகேங்களா? அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஷோல்ட்ரு. மொபைலில் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சரியாக ட்ரா ஆகாது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் நல்லா ட்ரா பண்ணிருக்கு. இது வந்து ஹெட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரைட் ஷோல்டர், ஓகேங்களா? சாரி. இப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா, இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துச்சுன்னா, அந்த நெக்லைனை வந்து எப்போ வந்து மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த என்ட்ரி வந்து எடுப்போம். ஆனால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து கம்மி பண்ணி ரிவார்டு அதிகமாகிறது, அதாவது ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்போவுமே இந்த இதில் என்ட்ரி எடுக்கலாம். அது எப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதில் ஒரு 1 hour சார்ட் வச்சு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த நெக்லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா பெரிய டார்கெட் கிடைக்கும். ஸோ இந்த நெக்லைன் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறங்கிறத நம்ம 1 hour சார்ட்டில் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நான் ட்ரா பண்ணால் இதெல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். அப்போ தான் கொஞ்சம் க்ளியராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து 1 hour சார்ட் வச்சுக்கிறேன். 1 hour சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணுறேன், பாருங்கள். அதாவது இது ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல. இதே டைமில் டெய்லி சார்ட்டில் வந்து நமக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக பை பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைனை போய் வந்து மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் ஆகிருக்குது. பிரேக் பண்ணதும் நல்ல எப்போவுமே ஒரு நல்ல ஸ்டாக் வந்து பிரேக் ஆன பிரேக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்கும். அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் வந்து எடுத்திருக்கு இந்த இடத்துல, ஓகேங்களா? இனி நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இதோட நெக்லைன் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதாவது இங்கே 900 to 906 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். அதாவது 849 கீழே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸு. அதாவது கிட்டத்தட்ட 11 to 12 points தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக வரும். இது வந்து என்ட்ரி ப்ரைஸு, ஓகேங்களா? இது வந்து என்ட்ரி ப்ரைஸு. கிட்டத்தட்ட ஒரு 12-13 points தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 60 to 40 points, கிட்டத்தட்ட 40 points பக்கத்தில் நமக்கு வந்து டார்கெட் இருக்குது. அதாவது 1:3 ratio வந்து டார்கெட் கிடைக்கும். அதாவது இது ஃபஸ்ட்டு டார்கெட் தான் சொல்கிறேன். மேபி இந்த நெக்லைனை வந்து இது பிரேக் பண்ணிச்சு, இந்த நெக்லைனை வந்து நமக்கு இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மிகப்பெரிய டார்கெட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்காக என்ட்ரி நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதை வச்சிருக்கதா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம இது போன்று போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் என்ட்ரி வந்து அப்பப்போ எடுத்தால் தான் கரெக்டான வேல்யூவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வீடியோ வந்து உடனே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.